அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்ல ஒரு தனியார் அமைப்பு ஏற்பாடு செஞ்சிருந்த ஒரு இசை நிகழ்ச்சியில பிரபல பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கலந்துகிட்டாரு. அப்போ இளையராஜா இசையமைத்த பாடல்களை அவர் மேடையில பாடியிருக்காரு. இது தொடர்பான விவகாரமா தான் அவர் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. அதாவது தன்னுடைய அனுமதி இல்லாம பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தன்னுடைய பாடலை பாடியிருக்கிறதா வக்கீல் நோட்டீஸ் விடுத்திருக்காரு. இது குறித்து பாடகர் எஸ்பிபி அவர்கள் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, இந்த நிகழ்ச்சி முடிந்த சில நாட்களுக்கு பிறகு இளையராஜா தரப்பிலிருந்து எனக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்தது. அதுல இளையராஜா அவர்களுடைய பாடலை நீங்க முன்னுரிமை பெறாம பாடியிருப்பதனால அது காப்புரிமை பிரச்சனை ஆகும், இதனால அதிகப்படியான நஷ்டஈடு மற்றும் சட்ட ரீதியான பிரச்சனைகளை பார்க்க நேரிடும் அப்படின்னு வக்கீல் நோட்டீஸ் விடுத்திருக்காங்க. ரஷ்யா, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், ஏன் இந்தியாவில கூட இளையராஜாவுடைய பாடல்களை பல்வேறு இசை நிகழ்ச்சிகள்ல நான் பாடியிருக்கேன். அப்போ இளையராஜா அதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஆனா இப்போ அமெரிக்கால பாடினது மட்டும் ஏன் பிரச்சனை ஆகிறாருன்னு தெரியல. சட்டத்துக்கு நான் கீழ் பண்ணுவேன், இனிமேல் இளையராஜாவுடைய பாடல்கள் இனி என்னுடைய இசை நிகழ்ச்சிகள்ல ஒலிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாடகர் எஸ்பிபி அவர்கள். இந்த விஷயம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். இனி இன்னும் இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.